வணக்கம் பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறையா குழந்தைகளுக்கு இந்த நெஞ்சு சளி இருக்கும்போது கர் கர் கருன்னு இருமல் இருக்கும், கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு இருமும். பகல் நேரத்தில் இருக்கிறத விட நடுராத்திரியிலையும் விடிய காலையிலையும் காலையில் எழுந்திருக்கும் போது இருமல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இருமலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், அந்த குழந்தையினுடைய சிறுநாக்கு வளர்ந்துருச்சு, அது வளர்ந்து கீழே தொட்டுட்டு இருக்குதுங்க, தொண்டையில் கீழ்ப்பகுதியில் நாக்கு பகுதி தொடுது, அதனால தான் இந்த இருமல் இருக்குது, இந்த சிறுநாக்கு வளர்ந்ததுனால தான் இப்படி இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படின்னு சொல்லி சில வைத்தியம் சொல்லுவாங்க. இதை சொட்டுட்டு இல்லைன்னு இதை வந்து நெருப்பில் காட்டி அந்த இடத்துல தொடுங்க, இல்லைன்னா இந்த மருந்தை கொடுங்க, இது சிறுநாக்கு குத்திருச்சுன்னா இது தொல்லை இப்படித்தான் இருக்குது அப்படிம்பாங்க. இந்த சிறுநாக்குங்கிறது இவங்க சொல்கிற மாதிரி பெருசாகி வளர்ந்து குத்துமா, அதனால தான் இந்த இருமல் வருதா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இருமல் அப்படிங்கிறது குழந்தையினுடைய மூச்சு குழாயில் உள்ளே சென்ற ஏதாவது ஒரு தூசு அல்லது மூச்சு குழாய் குறுகளாக இருக்குது, மூச்சுவிட சிரமமாக இருக்குது, அல்லது உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளி திரவம், இதைகளை வெளியே தள்ளுவதற்காக உடம்பு செய்கிற விஷயந்தான் அந்த இருமல். இதே மூக்கில் வந்துச்சுன்னா தும்மலாக வரும். இப்போது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை சாதாரணமாக இருக்கும்னா, நீங்கள் தொண்டையை திறக்க சொல்லி சிறுநாக்கை பார்த்தீங்கன்னா சிறுநாக்கு நல்லாவே இருக்கும், நல்லா ஆன்னு சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறுநாக்குக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது சரியாக தான் இருக்கும், அது கீழே எங்கேயும் முட்டாது. இந்த மாதிரி சொல்கிறவங்க யாருமே வாயை திறந்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுடைய நுரையீரல் பகுதியை உங்களுடைய ஸ்டெத்தாஸ்கோப் மூலமாக வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள விசில் சத்தம் மாதிரி வீசிங் சத்தம், இழப்பு சத்தம் இருக்கும். இந்த இழப்பு இருக்கும்போது என்னாகுன்னா, சாதாரணமாக இழப்புங்கிறது வெளியே உள்ளே இழுத்த காற்றை வெளியே விடும்போது வரக்கூடிய வீசிங் தொல்லை தான். இப்போ என்னாகும், வெளியே விடும்போது நல்ல விசில் சத்தம் வரும், அப்போது இருமலும் ஜாஸ்தியாக இருக்கும். மூச்சுக்குழாய் சுருங்கி மூச்சுக்குழாய் வீங்கி அதில் நீர் மாதிரி ஒரு சளித்திரவம் சேர்றது தான் இந்த வீசிங் என்று சொல்லக்கூடிய இழப்பு. அப்போ என்னாகும், இந்த குழந்தை இருமும்போது கொள்ளு 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 கொள்ளுன்னு இருமல் இருக்கும். இதைத்தான் நம்ம தவறாக புரிஞ்சுட்டு சிறுநாக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சிறுநாக்குக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது மூச்சுக்குழாயினுடைய பகுதிகளில் வீக்கமாகி ஏதோ ஒரு காரணத்தினால நோய் தொற்றோ அல்லது ஒத்துக்காத பொருட்கள்னாலேயோ, புகை தூசு குப்பை புழுதி எதனாலேயோ அதில் வீக்கமாகி அந்த இடம் செவந்து அந்த போகிற வழி குறுகி சளி மாதிரி திரவம் சுரக்கிறதுனால இப்படி வருது. இனிமேல் இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு போய் எந்த வைத்தியம் செய்யாமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உங்கள் மருத்துவரிடம் போனால் அந்த குறுகிய மூச்சுக்குழாய் விரிவதற்கு ஒரு மருந்தை தருவாங்க, அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு ஒரு மருந்து தருவாங்க. தொடர்ந்து அடிக்கடி இப்படி உங்கள் குழந்தைக்கு வரும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒவ்வாமை வரக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு மருந்துகளை தருவாங்க. இதை தொடர்ந்து சரியாக கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை சரியாக போகும். எனவே இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஏதாவது கை வைத்தியம் அந்த புத்தகத்தில் பார்த்த படித்த வைத்தியம் அப்படின்லாம் இதெல்லாம் செய்யாமல் சரியான மருந்துகளை கொடுத்து குழந்தை நல்லா தூங்கவும் நல்ல வளர்ச்சி அடையவும் உதவுங்கள். நீங்களும் நிம்மதியாக தூங்கலாம். ஒரு நாள் தூக்கங்கிறதே பெரிய கஷ்டம், தினம் தினம் தூக்கங்கட்டால் எவ்வளோ பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியுமல்லவா. அதனால் பெற்றோர்களே, இந்த ஆலோசனையை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குறுங்காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.